ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரீன் ட்ரெஸ். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரங்கம்பாடியில் தான் இருக்கிறோம். ஆல்ரெடி நான் ஒரு தரங்கம்பாடி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கார்டில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ தான் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மூவியில் வந்து ஷூட்டிங்ஸில் வந்துருக்குது. என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்பை துணை அப்படிங்கிற ஒரு மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக நம்ம ஆதி வருவார். ஸோ அந்த சீனை வந்து இங்கே தான் எடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொக்கிசம் படத்தில் வந்து ஒரு அது வந்து ஒரு மலை நேரத்தில் எடுத்துருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு சீன் வந்து காமிச்சிருப்பாங்க. அது அப்படியே ஹீரோயின் நடந்து வர்ற மாதிரி அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் நடந்து வர்ற மாதிரி எடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட மூவிஸில் எடுத்துருக்காங்க. என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா என்னோட வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ விலாகிங், அது இல்லாமல் வந்து டூரிஸ்ட் பிளேஸு, அது இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோலாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து என்னென்ன மூவிஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கிட்ட போய்ட்டு வீடியோ எடுத்துக்கலாம். கடற்கரையை ஒட்டி இருக்கிற இந்த அழகான வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் வந்து எடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொக்கிஷம். இந்த படத்தில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீரோயின் வந்து மலைச்சாரலில் அழகாக நடந்து வர்ற மாதிரியான ஒரு சீன் வந்து எடுத்திருப்பாங்க. அது வந்து இந்த ரோட்டில் தான் எடுத்திருப்பாங்க. இதே இடத்துல பொக்கிசம் படத்துலேயே வந்து இன்னும் ரெண்டு சீன்கள் வந்து எடுத்திருக்கிறாங்க. டைரக்டர் சேரன் வந்து ஹீரோயினை பார்க்க போகிறதுக்காக வந்து நடந்து போவார். அந்த சீனும் அவரோட அப்பா விஜயகுமாரை வந்து அழைச்சிக்கிட்டு அவங்க வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு போகிற மாதிரியான ஒரு சீன் எல்லாமே இருக்கும். அந்த சீன் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் எடுத்திருக்கிறாங்க. இந்த வீட்டையே முக்கியமாக வச்சு எடுத்திருக்கிற படம் தான் வந்து சரவணன் இருக்க பயமேன். இந்த படத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருப்பாங்க. அவரோட வீடாகவும் கட்சி அலுவலகமாகவும் காமிச்சிருப்பாங்க. எங்க உயிர் துச்சம் நீங்க இந்த படத்தை பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதிகபட்சமா இந்த வீட்டை சுத்தி தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஒரு பாடல் காட்சி கூட எடுத்திருப்பாங்க. அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதே படத்துல வந்து கார் சேசிங் சீன் கூட இந்த வீட்டு பக்கத்துல தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஹிப்பா தமிழா ஆதி நடித்த நட்பை துணை படத்தில் வந்து பாண்டியராஜன் வீடாக இந்த வீடை காமிச்சிருப்பாங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று பேசுகிற மாதிரியான ஒரு சில சீன் எல்லாமே எடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்கேன் குட்டி, நல்லா இருக்கேன் மச்சான், ஆனால் நானும் நல்லா. நண்பர்கள் கவனத்திற்கு அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு சாங்கு கூட இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இந்த வீட்டுக்குள்ளேயும் வந்து நாங்கள் ஷூட் எடுக்கிறதுக்காக நான் அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டோம். இது வந்து பிரைவேட் ஏரியா அப்படிங்கிறதுனால பர்மிஷன் கொடுக்கல. நாம் பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டில் மட்டும்தான் வந்து மூவி ஷூட்டிங்லாம் எடுக்கலைங்க. இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது, அங்கேயும் வந்து படம் எல்லாமே எடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டிலிருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அதுக்கு முன்னாடி கூட வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொக்கிசம் மூவியில் கூட வந்து அந்த இடம் வரும். இதே மசூதிக்கு முன்னாடி சரவணன் இருக்க பயமேன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து ஹீரோயின் வந்து பைக்கில் அழைச்சிட்டு வர மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அதெல்லாமே வந்து அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. என்னடா எங்கே போயிட்டு இருக்கோம்? பேசாமா வா, நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்க, பதிலுக்கு நான் உனக்கு எதாவது செய்யணும்ல. இதே பள்ளிவாசலை தாண்டி ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா ஒரு சின்ன வீடு ஒன்று வரும் கார்னரில். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பொக்கிசம் மூவியில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே தரங்கம்பாடியில் நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் இது வரைக்கும் நான் எந்த மூவியும் நான் பார்த்ததில்லை. இன்கேஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் என்ன மூவி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெனிஸ் கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பங்களா இருக்குது. அங்கே வந்து பழனியப்பா கல்லூரியில் ஒரு பாட்டு சீன் கூட எடுத்திருப்பாங்க. பட் என்னென்னா அந்த பாட்டு வந்து யூடியூப்பில் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. இதே பங்களாவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் படம் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து 9 நாள் ஷூட்டிங் நடந்திருக்குது. பட் என்னென்னா அந்த மூவி வந்து என்ன மூவி அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஏன்னா பேர் வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன மூவி அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா டேனிஸ் கோட்டையோட 400 ஆண்டு பழமையான சுற்றுச்சுவர். இது இப்போதைக்கு வந்து உபயோகத்தில் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொக்கிசம் படத்தில் ஹீரோயின் வந்து ரொம்ப சோகமாக வந்து அந்த கல்லில் வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சில சீன் எல்லாமே எடுத்துருக்கிறாங்க. இதே இடத்துல சரவணன் இருக்க பயமன் படத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப சோகமாக இந்த இடத்துல வந்து நிற்கிற மாதிரியும் யோகி பாபு அவர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரியான சீன் எல்லாமே எடுத்திருப்பாங்க.
என்னடா இது வெளியே வரும் பாரு போன வைடி என்னடா தூக்கி மம்முட்டி நடிச்ச விஸ்வதுளசி அப்படிங்கிற ஒரு மூவியில ஒரு சாங் கூட இங்க தான் எடுத்திருக்காங்க. நான் சொன்ன இந்த மூவி மட்டும் இல்லாமல் கனா கண்டேன், நீதானா அந்த குயில், வீரன் வேலுத்தம்பி இது போல படம் கூட இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இதே இடத்த பேக்ரவுண்டாக வச்சு சரவணன் இருக்கிற பயமேன் படத்தில் ஹீரோயின் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில சீன் எல்லாமே வரும். அதெல்லாம் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனி நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நெய்க்காரப்பட்டியில் ஒரு பேலஸ் ஒன்று இருக்குது, அங்கேருந்து என்னென்ன மூவியெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம அந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.